எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஏற்கனவே பேசின ஒரு டாபிக் தான். ஸோ மாயா வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா கூட சேர்ந்து அவங்களையும் வந்து குட்டிச்சவராக்கி இவங்களும் வந்து போல்டாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சில பேர்கிட்ட வந்து மூஞ்சி நேராக பேசி பின்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பேசினாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் அவர்கள் சும்மா லைட்டாக கேமில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இப்படி கண்ணடிச்சு இப்படி கூப்பிட்டது, ப்ளஸ் அது வந்து அவர் படம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட வந்து சொல்லி காட்டுறாங்க. ஏன்னா அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால ஈஸியாக அந்த கிராப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த தபால் ஊதி பெருசாகிட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிக்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கேட்குறாரு, என்னுடைய மாஸ்க் அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே என்னுடைய மாஸ்க் எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கீழே இருக்க உள்ளாடை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ இதே இது நாளைக்கு நிக்சன் வந்து அவருடைய உள்ளாடை எடுத்து மாயா அந்த பாருங்கள் இது மாஸ்க் போடுறீங்களா அப்படின்ற மாதிரி சும்மா கேட்டாருன்னு வைங்களேன், இதை வந்து வேறு லெவல் பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா கூல் சுரேஷ் சொன்னதே வந்து நீ இப்படி பண்ணுற இன்டிமீடியேட்டிங்காக பார்க்குற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாயா வந்து வச்சாங்க. பட் இதே நிக்சன் பண்ணியிருந்தாருனா அவருடைய நிலைமை வந்து பார்த்தீங்கன்னா அதோ கிரி தான். ஸோ இப்போ என்னென்னா கமல் சார் அட்டாக் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மாயா ஆயாவை நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி பிரதீப்புக்கு எப்படி வந்து எல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவர் வந்து நியாயமான ஒரு இதிலே இல்லை, மனநிலையிலேயே ஒரு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. அந்த மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு கமல்ஹாசன் அவர்கள் கொஞ்சம் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்கள் அப்படின்ற மாதிரி இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எப்பா எல்லாருமே இந்த வாழ்க்கையில் வந்து யோக்கியம் கிடையாது, நீ வந்து நல்லவனாக இருந்தால் சில பேருக்கு வந்து நீ வந்து போதனைகள் சொல்லலாம், ஆனால் நீயே வந்து பார்த்தீங்கன்னா எச்சத்தனம் பண்ணிகிட்ருக்க, அப்படி இருக்கும் பொழுது நீ எப்படி இன்னொருத்தனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், நீ ஏன் இப்படி இருக்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிற அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள். அடுத்து சின்மையை அட்டாக் பண்ணி வர மீட்டு மூமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கேவலமாக வந்து பண்ணுறாங்க, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்ற மாதிரி சின்மையை அட்டாக் பண்ணி வந்து போடுறாங்க. அதுலேருந்து ஒரு பதிலையும் காணும் சின்மையிட்டிலேருந்து. ஸோ இதெல்லாம் ஒரு புறம் இருக்க இப்போ ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. என்ன அப்படின்னா அனன்யா ராம் பிரசாத் அப்படின்ற மாடல் 2016 18 வயசில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க கூட வந்து பழக்கமாயிருக்காங்க ஃபேஸ்புக்கில். ஸோ அப்போ மீட்டு அப்படிங்கிறது வந்து சின்மையை ஹேஷ்டேக் போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணி வைரமுத்து பயங்கரமாக வந்து பாலியல் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் ட்ரெண்டு. இன்னொரு பக்கம் அர்ஜுன் தியாகராஜன் போல் ஆக்ட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆக்ட்ரஸ்லாம் வந்து பயங்கரமாக இவங்களாம் வந்து எங்களை பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் எனக்கு வந்து மாயா பழக்கமானாங்க, நான் வந்து அவருடைய கண்ட்ரோலில் வந்து முக்கால்வாசி இருந்துட்டேன், என்னுடைய அடுத்த லெவல் வந்து நான் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இவங்ககிட்ட நான் அட்வைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன், அவங்க நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க, ஆனால் அதையெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு எனக்கு க்ளோஸாக இருக்கிற சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களாக வந்து கழட்டி விட்டாங்க. ஸோ கலட்டி விட்டு நான் அவங்க கூட மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அப்புறம் நான் வேலைக்கு போகணும் அப்படின்றதுக்காக அவங்க கூட தங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வந்து ஏற்படுத்தேன். ஏன்னா அவங்க வந்து தனியாக இருந்தாங்க, அப்போ வந்து அவங்க வந்து ஃபேமிலியரான ஒரு ஆர்டிஸ்ட் தான், ஆக்சுவலாக நிறைய படங்கள் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நான் வந்து உள்ளே போய் அவங்ககிட்ட நான் இருக்கலாம் சொல்லி உள்ளே போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் வந்து பண்ணாங்க. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் சார்பாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களும் வந்து ஃபேஸ்புக்கில் அவங்களுடைய இது வந்து போட்டிருந்தாங்க. சரியா? ஸோ இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வரையில் அந்த மாடல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க மாயா. அதுக்கு வந்து இல்லை இல்லை இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து போஸ்ட் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியோ இல்லை வந்து போஸ்ட் வந்து டெலிட் ஆகப்பட்டிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இவ்வளோ தூரம் உங்கள் மேலே வந்து ஒருத்தவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, உங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏதாவது நடந்தால் அதுக்கு வந்து குரல் கொடுத்தா பரவாயில்ல, அங்கே எதுவுமே நடக்கலை, பிரதீப் பற்றி உங்களுக்கு என்னென்னு தெரியாது, அவனை போய் கெட்ட வார்த்தை திட்டுறீங்க, இந்த மாதிரி வந்து நிக்சன் வந்து ஒன்றும் தெரியாத பையனை தூக்கிட்டு போய் மூஞ்சில் வந்து இப்படி தூக்கி பிராவை காட்டுறீங்க, உள்ளாடையை காட்டுறீங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய தராதரம் என்ன? ஸோ அதற்கு பதிலளிக்கும் வகையில் மாயா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இல்லை, நான் அவளை வந்து குழந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ணேன், அவள் தான் வந்து என்ன அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறா, நான் அவளை வந்து என்னை வந்து பார்த்தீங்கன்னா என்னை கொஞ்சம் டீமோட்டிவேட் பண்ணுறா, என்னை வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலாரிட்டி வந்து குறைக்கிறா அப்படின்றதுக்காக டிஃபமேஷன் கேஸ் வந்து அவங்க மேலே நான் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால் என்னமோ தெரியும் அவங்க பயந்துட்டாங்களா அப்படிங்கிறது தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இவங்க மேலே ஒரு விமர்சனம் வந்து சும்மாலாம் வைக்க மாட்டாங்க, வச்சுருக்காங்க. அப்போ நீங்களே பிக் பாஸில் நாங்கள் பார்க்குறோம், கேவலமாக தான் இருக்கீங்க. அப்போது பசங்க மட்டும் என்ன தப்பு பண்ணாங்க, பசங்க பண்ணாலும் நீங்கள் கேட்கலாம், பண்ணாமல் இருக்கும்பொழுதே நீங்கள் கேட்பது அப்படிங்கிறது தான் எல்லாத்துக்கும் வந்து கடுப்பாகுது. அதனால தான் மாயா வெசபாட்டில் அப்படின்ற மாதிரி இந்த இதில் இருந்து டேக் பண்ணுறாங்க, ஊர் கிளவின்ற மாதிரி டேக் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.